Welcome to VL Academy. In the video, we will balance sheet. That is how to prepare pannu, edukaga prepare pannu, abdingiradha pathi paaka porom. Before that, idhula irukkira content ellame vandha na indha slide la mention pannirukkira textbook la indha dhaan eduthirken. That is Financial Accounting and the author is T.S. Reddy and Dr. A. Murthy. Oru business ne eduthutona adhula vandha namakku வருமானமும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும். ஸோ அந்த வருமானம் அண்ட் செலவு அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அது ரெண்டையுமே வந்து இங்கே அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கீழே என்ன மாதிரியான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வரும் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கீழே என்ன மாதிரியான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபோர்த் கமிங் ஸ்லைட்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ எப்படி ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பக்கமாக எவ்வளோ இன்கம் நம் அது மூலமாக வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் த செகண்ட் பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிஸ்னஸில் போட்டிருக்க முதலீடு அதாவது கேபிட்டல் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே. அதாவது இப்போ ஒரு 5 லட்சரூபா பிஸ்னஸில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ரூபா மெஷினரி வாங்குறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ ரூபா நம்மளுடைய பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் இன் த சென்ஸ் டு நோ தட் இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, இதில் நாங்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பப்ளிக்கை எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம். இவ்வளோ விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை இவ்வளோ பைசா செலவு பண்ணுறது இஸ் வர்த் இனஃபா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேலன்ஸ் ஷீட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரையும் அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா லைக் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல் இருக்கும். ஓகே, லைக் இஃப் யூ கோ வித் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஏன் வந்து லயபிலிட்டி கீழே கேபிட்டல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸில் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. தட் இஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரையும் சம் பர்சன் ஹாவ் கிவன் மணி, ஸோ த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு தட் மேனேஜ்மெண்ட் டு கிவ் பேக் தட் மணி. ஸோ அதனால தான் கேபிட்டலில் நம்ம லயபிலிட்டி கீழே போடுறோம். ஓகே, ஸோ கேபிட்டல் அண்ட் லயபிலிட்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். அண்ட் அசெட் அண்ட் டெபிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ்னாலே வந்து நமக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வர்ற ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ அந்த டெபிட் பேலன்ஸையும் அசட்டையும் ரைட் ஹேண்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ப்ரிஃபார்மாக பார்க்குறப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து என்ன மாதிரியான டேட்டா நம்ம கையில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துட்டோன்னா ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுமே வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்ததுன்னா ஒரு 5 ரூபா பென் வாங்குகிறோம் அப்படின்னா கூட பென் ஹேஸ் பீன் பர்ச்சேஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பென் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஜேர்னல் என்ட்ரீஸுமே வந்து நம்ம ஜேர்னல் நோட்டில் எழுதியிருப்போம். ஸோ அந்த என்ட்ரீஸ் போட்டதுக்கப்புறம் இட் வில் பி குவைட் கம்பர்சம் டு லுக் ஆஃப்டர் இட், அதை செக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸை எப்படி செக் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக காமிக்கிறதுக்காக தான் லெஜர் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. ஸோ அந்த லெஜருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெஜர்லேயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸஸ் இருக்கிறது, அதுதான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். அதுக்கப்புறம் திரும்ப அந்த எரர் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓவரால் இப்போ சேல்ஸுன்னு எடுத்துட்டோன்னா அந்த என்டையர் 12 மந்த்ஸ் ஒரு வருஷம் முழுக்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா த என்டையர் 12 மந்த்ஸும் வந்து டோட்டலாக எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம லெஜர் வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அண்ட் ஹியர் வில் பி மென்ஷனிங் இட் அவுட், சேல்ஸ்னால் வந்து கிரெடிட், பர்ச்சேஸ்னால் டெபிட். அந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒரு பர்ச்சேஸை பொறுத்த வரையும் டெபிட் பேலன்ஸ் இருந்தால் தான் இட்ஸ் அ ஃபேவரபிள் ஒன், சேல்ஸை பொறுத்த வரையும் கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் தான் இட்ஸ் அ ஃபேவரபிள் ஒன். அதே மாதிரி அது டெபிட் கிரெடிட்டை கேட்டகரைஸ் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரையல் பேலன்ஸில். ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 பார்ட்ஸ், நேம்லி ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஃபைனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் இந்த 3 அக்கௌண்ட் இஸ் மஸ்ட். ஓகே,
இதை தாண்டி இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, பட் அது அது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அசெட் அண்ட் லயபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அசெட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து லயபிலிட்டியும் ரைஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்போ 1000 ரூபாயில் 500 ரூபாயில் நம்ம ஒரு அசெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த 500 ரூபாய் வேல்யூ மதிக்கத்தக்க கடனும் வாங்கி நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட் ஓவர் ஹியர். ஸோ அதில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல். ஸோ அசெட்டுங்கிறது என்னென்னா, நம்மளுடைய கேபிட்டல் அண்ட் லயபிலிட்டி இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு ஈக்குவலாக நம்ம அசெட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்னா, அசெட்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம கேபிட்டலும் இருக்கணும் அண்ட் லயபிலிட்டியும் அதுக்கு பேலன்ஸ்ட் ஆகிற மாதிரி லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போது அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, அசெட் மைனஸ் லயபிலிட்டி, இங்கே இருக்கிற அந்த லயபிலிட்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸாக வரும். இங்கே ப்ளஸ் லயபிலிட்டியாக இருக்குது, ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரப்போ மைனஸ் ஆகிடும். ஸோ அசெட் மைனஸ் லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல், இல்லைனா கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லயபிலிட்டின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். பிஸ்னஸை பொறுத்தவரையும் ரெண்டு விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி எதர் செமி ஃபினிஷ்ட் கூட்ஸாவோ இல்லை ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாவோ நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் அப்படிமோ. இன்னொரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, அதே ஃபினிஷ்ட் கூட்ஸை ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட அதிக விலைக்கு விற்கிறது. ஓகே, தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பிஸ்னஸ். இங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதே இருக்காது. பர்ச்சேஸ் செல்லிங். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் டைப் நான் சொன்னேன் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி செமி ஃபினிஷ்டாவோ இல்லை ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்ட் கூட்ஸாவோ கன்வெர்ட் பண்ணி விற்கிறது, தட் இஸ் கால்ட் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன். ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு தான் நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அண்ட் இது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் ஆகும், எந்தெந்த விஷயங்கள் வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ், அந்த வருஷ கடைசியில் நம்மக்கிட்ட ஃபுல்லி ஃபினிஷ்டு கூட்ஸாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஸோ அந்த வருஷத்தில் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபினிஷ்ட் கூட்ஸாக ஆக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதில் வந்து வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருந்தது, தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதோட ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ். அதில் வந்து அந்த வருஷ கடைசியில் நம்மக்கிட்ட எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுதான் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸோட டிடெக்ட் பண்ணணும், அதாவது லெஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ கையில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸும் ஆல்ரெடி யூஸ் பண்ணதோட நம்ம லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா, ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்ட் கூட்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு நிறைய ப்ராசஸ் வி நீட் டு அண்டர்கோ. அதில் வந்து பாதி ப்ராசஸ் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபியூ அதர் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் அது ஃபுல்லி ஃபினிஷ்ட் கூட்ஸாக மாறும் அப்படின்னா, சச் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் கால்ட் பார்ட்லி ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஆர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னால் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற செலவுகள் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு டியூப்லைட் ஃபியூஸ் போச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது டியூப்லைட் வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பென்சஸும் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ லைக்வைஸ் ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கும் நிறையா செலவுகள் இருக்கும், அந்த செலவுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஜென்ரல் டேர்மாக கொடுக்கறது இஸ் கால் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அண்ட் சேல் ஆஃப் ஸ்க்ராப்.
சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் விற்று காசாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்மெண்ட் கம்பெனி எடுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து சர்டன் நம்பர் ஆஃப் மீட்டர் ஆஃப் கிளாத்ஸ் தேவைப்படும். ஸோ அதில் வந்து அவங்க ஷர்ட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த கிளாத் வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜ் தான். அதை வந்து அவங்க வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த கட் பண்ண வேஸ்ட் கிளாத்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் மார்க்கெட்ஸில் வைப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் ஸ்டஃப்டு டெடிபியார் பார்த்துருக்கோம், பில்லோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க அதை அவங்க வந்து அந்த டெடிபியார் இதை மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க அதை காசாக்குவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த ரெஸ்ட் ஆஃப் தி கிளாத்ஸை வித்து காசாக்கிறது இஸ் கால் சேல் ஆஃப் ஸ்கிராப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து நமக்கு சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கிறது இன்கம், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அண்ட் ஆல் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வர அந்த இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆர் அதுக்கான டிஃப்ரென்சஸை கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் கால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்ட். ஸோ இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபார்மா ஆர் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும். ஓகே, அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் எல்லா இன்கமும் வரும். அண்ட் ஒன் மோர் திங், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம ஓப்பனிங் வந்து மென்ஷன் பண்ணுவோம், அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் க்ளோசிங் ஸ்டாக் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டூ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் நம்ம இங்கே டெபிட் சைட் மென்ஷன் பண்ணுவோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் அப்படிங்கிறது போன வருஷம் பாதி ப்ராசஸ் தான் முடிச்சிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் இந்த வருஷம் தான் நம்ம அதை பண்ணி ஆகணும் அப்படின்னா தட் இஸ் கால் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அடுத்தது வந்து டூ மெட்டீரியல் யூஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் வருஷத்தில் நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, இதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் திஸ். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது அந்த வருஷ ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருந்தது, அண்ட் அந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையில் இப்போது, அதாவது அந்த வருஷ கடைசியில் நம்ம கையில் இப்போ எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லெஸ் பண்ணோன்னா அந்த வருஷத்தில் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரியும். அண்ட் டூ வேஜஸ், அதாவது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை தான் நம்ம வேஜஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும்னா தட் இஸ் கால் சேலரி. அது வந்து இங்கே கன்சிடர் ஆகாது, ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆகிற செலவுகளை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் டூ பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ், ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே ரா மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அங்கேருந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான செலவுகள், தட் இஸ் கால் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ். அங்கே வந்து கேரேஜ் அண்ட் பேர்ட்ஸ், அதுவும் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு ட்ரக்ஸ் செலவு பண்ணுறது, தட் இஸ் கால் கேரேஜ் அண்ட் பேர்ட். இது வந்து பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது, லைக் அதர் தென் தட் அந்த ட்ரக்ஸ் செலவு இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாமே வந்து பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ட்ரக் டிரைவருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அண்ட் வர்ற வழியில் வந்து சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு ஏதாவது பெனால்ட்டி பே பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸில் வரும். அண்ட் இம்போர்ட் டியூட்டி, இஃப் எனி ரா மெட்டீரியல் இஸ் கம்மிங் ஃப்ரம் அப்ராட், அதாவது வேறு கண்ட்ரியிலேருந்து வருது அப்படின்னா அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வி நீட் டு பே த இம்போர்ட் டியூட்டி. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் இங்கே கன்சிடர் ஆகும். அண்ட் கேரேஜ் அண்ட் பேர்ட்ஸ், அது என்னென்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ரா மெட்டீரியல்ஸை ஒரு ட்ரக்கில் ஏற்றி நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா தட் இஸ் கால் கேரேஜ் இன் பேர்ட்ஸ். அண்ட் டெப்ரிஷியேஷன் ஆன் மெஷினரி, ஸோ ஒரு மெஷினரியில் தேய்மானம் ஏற்படுது, ஐ மீன் மெஷினரியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு விதமான செலவு தான், அதனால தான் அதை இங்கே டெபிட் சைடில் சேர்த்துருக்கோம். அண்ட் மெஷினரியும் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே சேர்ப்போம். ஓகே, அண்ட் டூ ரிப்பேர்ஸ் டு மெஷினரி, அதுவும் சாரி நாட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே நம்ம சேர்க்குறோம். அண்ட் ரிப்பேர்ஸ் டு மெஷினரி, மெஷினரிக்கு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதுவும் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆகக்கூடிய செலவு தான், ஸோ அதனால் அதையும் இங்கே
நம்ம காமிக்கிறோம். ஸோ இந்த செலவுகள் எல்லாம் டோட்டல் பண்ணிடணும். அண்ட் ஆன் தி கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா, பை சேல் ஆஃப் ஸ்கிராப், ஸ்கேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் வர்ற வருமானத்தை நம்ம இங்கே ஆகிற செலவுகளோட நம்ம லெஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால நம்ம கிரெடிட் சைட் போட்டிருக்கோம், தட் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக், ஸோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அமௌண்ட்டை இங்கே கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆன செலவுகளும் இங்கே ஆகிற இங்கே நமக்கு வந்த இன்கம்மையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி ரெண்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் கால் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட். அதாவது ரெண்டு சைடுக்கும் ஆன பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்டை தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காமிப்போம். அது உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அமௌண்ட் அங்கே எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் நாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். பட் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது ஒரு பொருளை வாங்கி அப்படியே அதை இன்னொரு இடத்துல விற்கிறது இஸ் கால்ட் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு தான் நம்ம இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லெஜர். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு லெஜர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், லைக் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் அ சம்ரைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல் தி ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷன். ஸோ ட்ரேடிங்கில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் இதுக்குள்ளே வரும். ஸோ அது என்னென்ன ஐட்டம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபார்மேட்டில் பார்க்கலாம். டு அசர்டைன் தி க்ராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி க்ராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். க்ராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ஆஃப் சேல் ப்ரொசீட் ஓவர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ நம்ம ஒரு பொருளை விற்றுருக்கோம், ஓகே, அண்ட் அது விற்கிறதுக்கான செலவுகளாக இருக்கும். ஸோ இந்த விற்ற காசில் இந்த செலவை வந்து நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு க்ராஸ் ப்ராஃபிட் ஆகும். அதாவது நம்ம விற்ற காசை விட செலவு கம்மியாக இருந்ததுன்னா அது ப்ராஃபிட்டு. ஓகே, பட் நம்ம விற்ற காசை விட நம்ம பண்ண செலவுகள் அதிகமாக இருந்ததுன்னா தட் இஸ் க்ராஸ் லாஸ். அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் இன்க்ளூட்ஸ் பிரிங்கிங் கூட்ஸ் இன் டு சேலபிள் கண்டிஷன் அண்ட் ஆல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் கேரேஜ் கார்டேஜ் ஃப்ரை டியூட்டி எட்ஸெட்ரா. ஸோ இங்கே வந்து இவன் தோ இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், அந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுனால இங்கே வெறும் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு மட்டும்தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட். ஸோ இதில் வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து டெபிட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிரெடிட் சைட். ஸோ இப்போ டெபிட் சைடில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டெபிட் சைட் பார்த்திங்கன்னா, டூ ஓப்பனிங் ஸ்டாக். ஏன் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நமக்கு டெபிட் சைட் வருது அப்படின்னு பார்த்தா, இப்போது அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட், அதாவது நம்ம கான்செப்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் வந்து வெரி பேசிக் சாப்டரில் படிச்சிருப்போம். அதில் அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வருஷத்துடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான பொசிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த அக்கவுண்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அண்ட் அக்கவுண்டிங் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த 1 இயர் அட் தி எண்டில் இருக்கிற ஸ்டாக், அது வந்து அந்த வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணி அது அன்சோல்டாக இருக்கிற ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து அப்படியே அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஹியர் த ஸ்டாக் இஸ் கம்மிங் இன்சைட் இன் த ஃபார்ம் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ போன வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அது நம்ம பிஸ்னஸில் அப்படியே இருந்து அது அடுத்த வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்போம். ஸோ அதனால தான் டெபிட் சைட் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம டெபிட் சைட் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ச்சேஸ். அகெயின், அந்த வருஷத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை வந்து நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அந்த பர்ச்சேஸும் டெபிட் சைட் வருது. அண்ட் இன்கேஸ் நம்ம வாங்கின ஸ்டாக்ல டேமேஜ் இருக்கோ, இல்லை நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்த மாதிரியான ஸ்டாக் நமக்கு வரல அப்படின்னா, அதை நம்ம திருப்பி கொடுத்துடுவோம். ஓகே, சச் திங் இஸ் கால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னை ஆக்சுவல் பர்ச்சேஸ்லேருந்து லெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த வருஷத்தில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டூ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்து லைக் கேரேஜ் இன்வர்ட், கேரேஜ் இன்வர்ட் அண்ட் ஃப்ரைட், இது ரெண்டுமே வந்து இட் கிவ்ஸ் தி சேம் மீனிங். ஒன்லி திங் இஸ்
கேரேஜ் இன் வேர்ட் அப்படி கேரேஜுங்கிற வேர்டுங்கிறது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ரைட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பட் தோஸ் டூ டேர்ம்ஸ் வில் கிவ் த சேம் மீனிங் வெரஸ் நம்மளுடைய ஸ்டாக்கை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தான் கேரேஜ் இன் வேர்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேஜஸ் ஸோ ஃபேக்ட்ரியிலே ஆகட்டும் இல்லை குடவுனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அதை தான் நம்ம வேஜஸ் அப்படிங்கிறோம் அண்ட் இம்போர்ட் டியூட்டி இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம வெளிநாட்டிலேருந்து நமக்கு உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அது அதுக்கான இம்போர்ட் டியூட்டி நம்ம பே பண்ணி ஆகணும் ஸோ அதுவும் இங்கே கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன் ஸோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பொருளை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கோ ஒரு புது விதமான மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வி நீட் டு கெட் அ ராயல்ட்டி ஸோ அந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது வந்து லைக் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி த காஸ்ட் வில் கெட் டிஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரி மில்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்பிள் கலர் கவர் தான் வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் பட் அதே பர்பிள் கலர் வேறு எந்த சாக்லேட் கம்பெனியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்ட் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஸோ இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் கெட் டிஃபர் ஸோ அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் அந்தந்த கம்பெனி அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் அண்ட் அட் லாஸ்ட் ஒன் இஸ் க்ராஸ் ப்ராஃபிட் இப்போ இங்கே நம்ம டெபிட் சைட் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் பார்த்தோம் அண்ட் கிரெடிட் சைட் வந்து எல்லா இன்கமும் பார்க்க போகிறோம் ஸோ அந்த இன்கம்க்கும் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆன டிஃப்ரென்ஸ் தான் இந்த க்ராஸ் ப்ராஃபிட் அங்கே அதிகமாக இருந்து ஐ மீன் அந்த கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து டெபிட் சைட் கம்மியாக இருந்ததுன்னா அதோட பேலன்சிங் ஃபிகர் தான் இந்த க்ராஸ் ப்ராஃபிட் அண்ட் நவ் வில் கோ டு கிரெடிட் சைட் கிரெடிட் சைட் வந்து பை சேல்ஸ் ஸோ நம்ம வாங்கின பொருளை லாபத்துக்கு விற்கிறோம் ஸோ நமக்கு அமௌண்ட் உள்ள வருது ஸோ அதை நம்ம கிரெடிட் சைட் போட்டிருக்கோம் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம கொடுத்த பொருளில் ஏதாவது டேமேஜ் இருக்கோ இல்லை அவங்க ஸ்பெசிஃபை பண்ண மாதிரியான கூட்ஸை வந்து நம்ம சேல் பண்ணலை அப்படின்னா அது நமக்கு திரும்ப வரும் தட் இஸ் கால் சேல்ஸ் ரிட்டர்ன் ஸோ அது சேல்ஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணோன்னா அந்த வருஷத்தில் ஆக்சுவலாக எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அண்ட் பை க்ளோசிங் ஸ்டாக் ஸோ அந்த வருஷத்தோட எண்டில் அன்சோல்டாக இருக்கிறது அதாவது சேல் ஆகாமல் இருக்கிற ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு பார்த்து அதை க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இன்கேஸ் டெபிட் சைட் அதிகமாக இருந்து கிரெடிட் சைட் கம்மியாக இருந்ததுன்னா இட்ஸ் அ லாஸ் ஃபார் அஸ் ஏன்னா வர வேண்டிய இன்கம் கம்மியாக இருக்கான்னா நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு லாஸ் ஸோ அது இங்கே க்ராஸ் லாஸ்ன்னு இது பண்ணுவோம் இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஓகே அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் எல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டே வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ராஸ் ப்ராஃபிட்டில் வந்து க்ராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக டிடெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸை அதில் ஆட் பண்ணுவோம் ஸோ அது எப்படின்னா ஒன் கிரெடிட் சைட் க்ராஸ் ப்ராஃபிட்டோட இன்கம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன் டெபிட் சைட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் காமிச்சு ரெண்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் தான் நெட் ப்ராஃபிட்டாக நெட் லாஸா அப்படிங்கிறது ஸோ அந்த நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் அதாவது அடுத்து வர பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வருவோம் ஸோ நான் அடுத்த ஸ்லைடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்கான ப்ரொஃபார்மா எப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் ஸோ இது நாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அதில் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம அங்கே என்டர் பண்ணோம் ஸோ அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் டைரக்ட் இன்கம் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கொடுக்குற வேஜஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன் மேனேஜர் இஸ் நீடட் தட் இஸ் ஹெச்ஆர் மேனேஜர் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கேபிட்டல் ஷுடன் கெட் லாக்ட் இன் ரா மெட்டீரியல்ஸ் ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வாங்கலாம் எவ்வளோ வாங்கினா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக போகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் இஸ் நீடட் தட் இஸ் பர்ச்சேஸ் மேனேஜர் லைக்வைஸ் ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் லைக் சேல்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு ஒரு மேனேஜர் தேவை அவங்களுக்குன்னு சப்ஆர்டினேட்ஸ் தேவை ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது இன்ஸ்டெட் சம் ஸ்பேஸ் இஸ் ப்ரொவைடட் ஃபார் தெம் அதுதான் நம்ம ஆஃபீஸ்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஆஃபீஸில்
நடக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை தான் இன்டைரக்ட் இன்கம் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டைரக்ட் இன்கம் என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ அது வந்து க்ரெடிட் சைடில் இருக்கும். க்ரெடிட் சைடில் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை க்ராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ராஃபிட் ஆர்ன் பண்ணியிருந்தோம்னா அது எங்கள் க்ரெடிட் சைடில் வரும், வேர் விச் இஸ் கம்மிங் இன் டு த பிஸ்னஸ். அதை வந்து நம்ம க்ரெடிட் சைட் காட்டுவோம். அண்ட் பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு லோன் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். நாம் நம்மளுடைய கஸ்டமர் சாரி சப்ளையர் கிட்டேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். லைக் நம்ம பல்காக குவான்டிட்டி வாங்குகிறோம், இல்லை ப்ராம்ப்டாக வாங்குகிறோம், இல்லை ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பல ரீசன்காக வில் கெட் டிஸ்கவுண்ட். ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது. கமிஷன் ரிசீவ், கமிஷன் ரிசீவ்னா இன்கேஸ் நம்ம வந்து ஒரு வேறு ஒரு இடத்துலேருந்து ப்ராடக்ட் வாங்கி நம்ம விற்று கொடுக்குறோம், அதாவது ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி ப்ராம்ப்டாக நம்ம விற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸ் வில் பி ரிசீவிங், அதுதான் கமிஷன் ரிசீவ்ட். ரெண்ட் ஃப்ரம் டெனன்ஸ், ஸோ நாம் ஏதாவது பில்டிங் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற ரெண்ட்டு தான் ரெண்ட் ஃப்ரம் டெனன்ஸ். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதில் மட்டுமே நம்ம நம்மளுடைய ப்ராஃபிட்டோ இல்லை கேபிட்டலையோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். வேறு சில பிஸ்னஸ்லையும் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து வர இன்கம் தான் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரீமியம், இன்கேஸ் புதுசாக நம்ம எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம். லைக் அது வந்து எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண மாட்டோம், பட் வில் டிடெக்ட் ஃப்ரம் த சேலரி. ஃபர்ஸ்ட் 1 week ட்ரைனிங் பீரியட், ஸோ அதுக்கு சேலரி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சம் இன் சம் கேசஸ் 1 month கூட போகும். ஸோ சச் இன்கம் இஸ் கால் அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரீமியம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், ஸோ நம்மக்கிட்ட டிபென்ச்சர் இருக்குது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட், அது இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் இட்ஸ் அ வெரி பிக் டாபிக். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ, அதுக்கு நாம் அதை பிளெச் பண்ணி கூட நம்ம அதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ், மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது ரெசிப்ட்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ். அண்ட் பை நெட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இன்கேஸ் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் சைடு இனி தான் பார்க்க போகிறோம், எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் இன்கம் கம்மியாக இருக்குன்னா அது நமக்கு லாஸ். ஸோ அந்த லாஸை நாம் இங்கே பை நெட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு அந்த அமௌண்ட் போடுவோம், அதாவது பேலன்சிங் ஃபிகர். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் எக்ஸ்பென்சஸ் சைட் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இன்கேஸ் இஃப் வி ஹவ் சஃபர்ட் எனி லாஸ், அந்த லாஸை வந்து நாம் இங்கே டு க்ராஸ் லாஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் சேலரி. ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரிஸ் கொடுக்கறது மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேலரிஸ் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் தி பிஸ்னஸ். ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், நம்ம டாக்ஸ் பே பண்ணுறோம் இல்லை ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் இங்கே வரும். ப்ரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஸோ ஆஃபீஸை பொறுத்த வரையும் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டரு, ப்ரிண்டரு, ஜெராக்ஸ் மிஷின், ஃபேக்ஸ் மிஷின் இதெல்லாமே தேவை. ஸோ அதெல்லாமே ப்ரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிக்குள்ளே வந்துடும். போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம், நம்ம நம்மளுடைய சப்ளையருக்கு இவ்வளோ கூட்ஸ் வேணுங்கிறதையும் கன்வே பண்ணும், அண்ட் கஸ்டமர்ஸ்க்கும் இப்படி ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோன்னு கன்வே பண்ணும். சச் திங் குட் பி டன் த்ரூ போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம். அதுக்கான செலவுகளை வந்து நம்ம இந்த கேட்டகரிக்குள்ளே போடுவோம். டெலிஃபோன் சார்ஜஸ், நவடேஸ் வி ஹாவ் மொபைல் நம்பர்ஸ், பட் ஏர்லியர் லேண்ட்லைன் இருக்கும். ஸோ அந்த லேண்ட்லைன் பில்லெல்லாம் பே பண்ணுறது இங்கே டெலிஃபோன் சார்ஜஸ். இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குற சார்ஜஸ் இங்கே டெலிஃபோன் சார்ஜஸ்க்குள்ளே வரும். லீகல் சார்ஜஸ், நம்ம பிஸ்னஸை லீகலாக பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்க்கு ஏதாவது நம்ம அமௌண்ட் பே பண்ணோன்னா சச் சார்ஜஸ் இஸ் கால் லீகல் சார்ஜஸ். ஆடிட் ஃபீஸ், நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போகுதான்னு செக் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும், அண்ட் ஹில் பி செக்கிங் எவ்ரி திங். ஸோ அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இஸ் கால் ஆடிட் ஃபீஸ். இன்சூரன்ஸ், ஸோ நம்மளுடைய அசெட்ஸை இன்ஷுர் பண்ணியிருந்தோம்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும், சச் திங் இஸ் கால் இன்சூரன்ஸ். அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு ஏதாவது ஜென்ரலாக எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா தட் வில் கம் அண்டர் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் லைட்டிங், ஆஃபீஸில் ஒரு லைட் போயிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணுன்னா அதுவும் செலவு தான். ஸோ சச் திங் வில் கம் அண்டர் ஆஃபீஸ் லைட்டிங். இந்த ஸ்லைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கீழே வர இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ரெஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இன்டைரக்டாக நமக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இப்போ நான் தான் பிஸ்னஸோட ஓனர்னால்
நான் போடுற கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை. பட் இன் சம் கேசஸ் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டாக இருந்ததுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பிஸ்னஸ்லேருந்து எடுத்தாகணும். ஸோ தட் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி பிஸ்னஸ். இன்கேஸ் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், நம்ம பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ நாம் லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் அலவுட், நம்மளுடைய கஸ்டமருக்கு நாம் ப்ராப்பராக பே பண்ணதுக்கு இல்லைன்னா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லை பல்க் குவான்டிட்டி வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்கவுண்ட் நாம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபா பொருளுக்கு நம்ம 95 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னா பேலன்ஸ் 5 ரூபா நம்ம பிஸ்னஸ்லேருந்து தான் போடணும். டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ், இன்கேஸ் கிரெடிட் பர்ச்சேஸில் அவங்க வந்து ப்ராப்பராக அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸை பே பண்ணுறாங்க, அதாவது ஒரு பல்க் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அதுக்கு நான் ஒரு 4 மந்த்ஸில் எப்படி ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை ப்ராப்பராக பே பண்ணணும், அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் நாம் கொடுப்போம். ஸோ அந்த டிஸ்கவுண்டட் அமௌண்ட் நம்ம பிஸ்னஸ்லேருந்து பேர் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறதுக்கும் அது நிறையா பிளேஸஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, எங்கெல்லாம் நம்ம வந்து இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமோ இல்லை இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அங்கே அந்த பொருள் அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங். ஸோ நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா அதை அட்வர்டைஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லா பப்ளிக்கும் அது ரீச் ஆகும். அண்ட் ட்ராவலர்ஸ் சேலரி. ஸோ ட்ராவலர்ஸ் சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க பொருளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கிற ரீட்டைல் ஷாப்பை கொடுக்கணும் அப்படின்னா அ பர்சன் ஹேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் த குடோன் டு தட் பிளேஸ். தட் இஸ் கால் ட்ராவலர்ஸ் சேலரி. எக்ஸ்பென்சஸ் அண்ட் கமிஷன். எக்ஸ்பென்சஸ் அண்ட் கமிஷன்னா நீங்கள் இவ்வளோ விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுப்பேன் அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். பேட் டெப்ட்ஸ், கிரெடிட் பேஸிஸில் நம்ம பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில பைசாக்கள் நமக்கு வராமலே போயிடும். ஓகே, சச் கைண்ட் ஆஃப் லாஸஸ் வந்து பேட் டெப்ட்ஸ் அப்படிமோ. குடோன் ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கூட்ஸை வந்து ஒரு குடோனில் வச்சுருக்கோம், அது வந்து நம்மளோட சொந்த குடோன் இல்லை ரெண்ட்டுக்கு தான் எடுத்துருக்கோம்னா அந்த ரெண்ட்டை பே பண்ணுறது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் அவுட்வர்ட், கேரேஜ் அவுட்வர்ட் அப்படிங்கிறது நம்ம குடோன்லேருந்து கூட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடோட கண்டினியூஷன், அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை கீழே 3 மோர் ஐட்டம்ஸ் ஆர் தேர், அதாவது ஏஜென்ட்ஸ் கமிஷன். ஸோ ஏஜென்ட்னா யாருன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் தான் என்னுடைய கூட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், பட் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பர்சனை ரெஸ்பான்சிபிளாக அங்கே வச்சுருப்போம், செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் பேஸ்ட் ஆன் தேர் லாயல்ட்டி, பேஸ்ட் ஆன் தேர் எஃபிஷியன்சி, அதாவது நல்ல ரேட்டுக்கு நான் விற்று தரேன், நிறையா குவான்டிட்டி நான் விற்று தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேஸிஸில் ஏஜென்ட்டை நம்ம ஒரே ஒரு ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து டார்கெட் படி சொன்ன குவான்டிட்டியை சொன்ன ரேட்டுக்கு விற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நாம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால் ஏஜென்ட்ஸ் கமிஷன். அண்ட் அப்கீப் ஆஃப் மோட்டார் வேன்ஸ்னால் இந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம மோட்டார் வேன் எதர் சொந்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் செலவழிக்கிறது தான் இந்த அப்கீப் ஆஃப் மோட்டார் வேன்ஸ். எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், இன்கேஸ் நம்மளுடைய கூட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்குவோம். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா டூ டெப்ரிஷியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். டெப்ரிஷியேஷன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அசட்ஸ்க்கான தேய்மானங்கள், அதாவது இப்போது இந்த வருஷம் 100,000 ரூபாய் வேல்யூ இருக்குன்னா அடுத்த வருஷம் அதை நல்லாவே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அடுத்த வருஷம் வந்து அது வந்து ஒரு 95,000 அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் சர்டன் பர்சன்டேஜ். அந்த டெப்ரிஷியேஷன் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது, ஒரு ஒரு அசெட்க்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸாக இருக்கும் அந்த அமௌண்ட் நாம் எங்கே மென்ஷன் பண்ணுவோம். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், மெஷினரியோ இல்லை ஏதாவது ஒரு அசெட் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கான செலவுகள் தான் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி இஸ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அதில் ரெண்டே ரெண்டு, லாஸ் பை ஃபயர், நாட் ஒன்லி பை ஃபயர், ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால லாஸ் ஆகிடுச்சு பட் அது இன்சூரன்ஸில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த லாஸை நம்ம தான் பேர் பண்ணணும், ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் நம்ம தான் அதை பேர் பண்ணணும். ஸோ அதுவும் இங்கே எக்ஸ்பென்சஸாக வரும். கேஷ் டிஃபால்கேஷன், கேஷ் டிஃபால்கேஷன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பர்சனை ரெஸ்பான்சிபிளாக கொடுத்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருப்போம், பட் அந்த பர்சன் வந்து
கேஷை தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா அதுவும் நம்ம கம்பெனிக்கு லாஸ் தான். ஸோ சச் திங் இஸ் கால்ட் கேஷ் டிஃபால்கேஷன். ஸோ இந்த சைடு, அதாவது டெபிட் சைடு இருக்கிற டோட்டல் அண்ட் க்ரெடிட் சைடு இருக்கிற டோட்டல் ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸ் தான் நெட் ப்ராஃபிட். இன்கேஸ் அந்த டிஃப்ரென்சஸ் வந்து டெபிட் சைடு வந்ததுன்னா தட் இஸ் நெட் ப்ராஃபிட், க்ரெடிட் சைடு வந்ததுன்னா இட்ஸ் நெட் லாஸ். ஸோ தட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட் அண்டர் கேபிட்டல். ஸோ நாம் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆஸ் வி ஹவ் சீன் இன் த இனிஷியல் ஸ்டேஜ், ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் ஆல் தி அசட்ஸ் வில் பி மென்ஷன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்லா லைபிலிட்டிஸும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸில் என்ன மாதிரியான அசட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்டை பொறுத்தவரை இந்த அசட் இல்லைன்னா பிஸ்னஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்னா ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு மிஷினரி வேணும், அந்த மிஷினரியை செட் பண்ணுறக்கு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் வேணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால் ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்டை பொறுத்தவரையும் டூ சப் கேட்டகரிஸ் ஆர் தேர். ஒன் இஸ் டேஞ்சபிள் அசட், தி அதர் ஒன் இஸ் இன்டேஞ்சபிள் அசட். டேஞ்சபிள் அசட்டை பொறுத்தவரையும் வேர் வி கேன் டச் அண்ட் ஃபீல், லைக் ஒரு மிஷினரினா அதை டச் பண்ணலாம், லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருந்தாலும் அதை டச் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே வந்து டேஞ்சபிள் அசட். இன்டேஞ்சபிள் அசட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் பேட்டன்ட் ரைட், ட்ரேட்மார்க், இதெல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், யூனிக்காக நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அதை வந்து வேறு யாருமே தயாரிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ட்ரேட்மார்க்கு வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் சிம்பிளை வந்து லோகோவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கும் நாம் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல் இன்டேஞ்சபிள் அசெட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் அசெட். எந்த ஒரு பொருளை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஆறு மாதத்துக்குள்ளேயோ அதை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த அசெட் இஸ் கால் கரண்ட் அசெட் ஆர் ஃப்ளோட்டிங் அசெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷினரி எடுத்துட்டோன்னா அதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம வைக்க முடியாது, இட் டேக்ஸ் சம் டைம். ஓகே, பட் அதே இது ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு சேர் டேபிள் அதனால் நம்ம ஈஸியாக வைத்தரலாம். ஸோ சச் அசெட் இஸ் கால் கரண்ட் அசெட். லிக்விட் அசெட் அப்படிங்கிறது நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், இது ரெண்டு கேட்டகரி, இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும்தான் லிக்விட் அசெட்டுக்கு கீழே வரும். ஃபிக்ஷீசியஸ் அசெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம் அசெட் விச் இஸ் இன்விசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். நம்ம ஒரு 100 ரூபா ஷேரை டிஸ்கவுண்ட்டில் 95 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வெளியில் 100 ரூபா ஷேர்னு சொல்லியிருக்கோம், பட் நம்ம வாங்கினது 95 ரூபாய்க்கு தான், பேலன்ஸ் 5 ரூபாங்கிறது நமக்கு அசெட்டாக தான் இருக்கும். சச் அசெட் இஸ் கால் ஃபிக்ஷீசியஸ் அசெட். கண்டிஜென்ட் அசெட் அப்படிங்கிறது அந்த அசெட் வந்து அந்த அசெட்டுக்குரிய மதிப்பு நம்மக்கிட்ட இருக்கணும், பட் அது வந்து அந்த மதிப்பு நம்மக்கிட்ட இருக்குமா இருக்காதாங்கிறது ஃப்யூச்சர் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பேட்டன்ட் ரைட்டோ இல்லை ட்ரேட்மார்க்கையோ வேறு யாரோ இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க மேலே நம்ம கேஸ் போடுறோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணதுனால எனக்கு 1,00,000 ரூபாய் அமௌண்ட் அவங்கக்கிட்டேருந்து வேணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த கேஸ் நமக்கு ஜெயிக்கலாம் இல்லை தோக்கலாம், பட் வி ஆர் வர்த் இனஃப் டு ஹாவ் தட் 1 lakh rupees. ஓகே, ஸோ அந்த மாதிரியான அசெட்டை வந்து கண்டிஜென்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். வேஸ்டிங் அசெட், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ நம்ம ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக யூஸ்லெஸ் ஆச்சு, பட் ஸ்டில் இட் இஸ் இன் அவர் ஹேண்ட். ஸோ அதுவும் ஒரு அசெட்டு தான், அது யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ பட் அதுவும் ஒரு அசெட்டு தான். சச் கைண்ட் ஆஃப் அசெட் இஸ் கால் வேஸ்டிங் அசெட். ஸோ இந்த கேட்டகரிஸ் ஆஃப் அசெட்ஸ் தான் நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகே, இந்த ஸ்லைடில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான லைபிலிட்டிஸ் ஒரு பிஸ்னஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் ஆர் நெட்வொர்த். கேபிட்டல் அப்படிங்கிறது இஃப் யூ கோ வித் பிஸ்னஸ் ஐடென்டிட்டி கான்செப்ட், ஒரு ப்ரொப்ரைட்டர் வேறு பிஸ்னஸ் வேறு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொப்ரைட்டர்கிட்டேருந்து வாங்கின கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு லைபிலிட்டி தான். ஓகே, விச் இஸ் ரீஃபண்டபிள் டு தி ப்ரொப்ரைட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங் டேர்ம் லைபிலிட்டி. நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அது வந்து ஒரு 10 வருஷத்தில் இல்லை 15 வருஷத்தில் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸோடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா சச் லயபிலிட்டிஸ் இஸ் கால் லாங் டேர்ம் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டி, நான் இந்த கூட்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கு 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் பே பண்ணிடுவேன் ஆர் வித்தின் எ இயர் பே பண்ணிடுவேன் அப்படின்னா சச் திங் இஸ் கால் கரண்ட் லயபிலிட்டி. கண்டிஜென்ட் லயபிலிட்டி, வேர் வி ஹவ் சீன் இன் கண்டிஜென்ட் அசெட், நாம் கேஸ் போட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்க வேண்டிய காசு இஸ் கால் கண்டிஜென்ட் அசெட். நம்ம மேலே யாராவது கேஸ் போட்டு அவங்களுக்கு நம்ம பைசா கொடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் கால் கண்டிஜென்ட் லயபிலிட்டி, வேர் வி ஆர் லயபிள் டு தட் தேர்ட் பார்ட்டி. ஓகே,
ஸோ நாம் இப்போ அசட்ஸ்னால் என்ன, லயபிலிட்டிஸ்னால் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது அதை குரூப்பிங் பண்ணி ப்ராப்பர் பேலன்ஸ் ஷீட்டாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஒன் இஸ் ஆர்டர் ஆஃப் பர்மனன்சி அண்ட் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ ஆர்டர் ஆஃப் பர்மனன்சினா என்ன, ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் பர்மனன்சி தான் மோஸ்ட் ஆஃப் த கன்சர்ன் வில் ஃபாலோ. ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா லைக் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் இல்லைனா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஒரு சின்ன சின்ன கன்சர்ன் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து லயபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் அசெட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த செகண்ட் ஒன் இஸ் என்ன மாதிரியான லயபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ் பார்த்தோம், அண்ட் என்ன மாதிரியான அசெட்ஸ் ஒரு பிஸ்னஸில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பட் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் கீழே என்னென்ன சப் கேட்டகரிஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த ஃபார்மேட்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் லயபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா இஸ் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த நெட் ப்ராஃபிட்டை இங்கே ஆட் பண்ணணும். இன்கேஸ் அதில் லாஸ் நம்ம சஃபர் ஆயிருந்தோம்னா அந்த லாஸை வந்து நம்ம இங்கே லெஸ் பண்ணணும். அண்ட் கேபிட்டலுங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு த பர்சன் ஹவ் இன்வெஸ்டட் இஸ் அண்ட் அவுட் சைட் அ பர்சன் அக்கார்டிங் டு தி பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில். ஸோ அதன்படி அவங்க போட்ட காசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும். இது நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அதையும் கேபிட்டலோடு நம்ம ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து அந்த பர்சன் அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால் ட்ராயிங்ஸ். ஸோ அந்த ட்ராயிங்ஸை வந்து கேபிட்டல்லேருந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ட்ராயிங்ஸை ப்ராப்பராக அவங்க திரும்ப ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ சச் திங் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ அதையும் நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் அமௌண்ட்டை நம்ம அவுட்டர் காலமில் போடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங் டேர்ம் லயபிலிட்டி. லாங் டேர்ம் லயபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கிளாசிஃபிகேஷன்ஸ்லேயே. ஒரு அசெட்டை பிளெட்ச் பண்ணி அது மூலமாக நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ லாங் டேர்ம் லயபிலிட்டி. இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸோட குவான்டிட்டி வச்சு, ஐ மீன் எந்த லெவலில், ஐ மீன் ஒரு நல்ல ட்ரான்சாக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சச் திங் இஸ் கால் பேங்க் லோன். இது ரெண்டுமே வந்து எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் டென்யூரில் தான் வாங்கியிருப்போம் பேஸ்ட் ஆன் அவர் எலிஜிபிலிட்டி, நாட் விச் இஸ் லெஸ் தென் 1 இயர். அதனால் அது லாங் டேர்ம் லயபிலிட்டி அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் லயபிலிட்டி வித்தின் அ இயர் நம்ம ரீபே பண்ணக்கூடிய எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அது கரண்ட் லயபிலிட்டி. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள்க்கும் ரெண்டுக்கும் வந்து என்னென்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னால் நம்ம கூட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணக்கூடிய அமௌண்ட். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா இந்த சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ ரெண்டுமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான். பட் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்ககிட்ட நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தா. ஓகே, ஸோ அதுதான் ரெண்டும் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த சைடு அசெட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் கீழே குட்வில் இருக்கும். குட்வில் இஸ் நம்ம பிஸ்னஸுடைய ரெப்யூட்டேஷன். லேண்ட் அண்ட் பில்டிங், லூஸ் டூல்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் அதில் வந்து நிறைய டெய்லரிங் மிஷின்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறது அண்ட் நீடல்ஸ் இதெல்லாமே வந்து லூஸ் டூல்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் லைக் ஸ்பேனர், ஸ்க்ரூ டைட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைப்படும். ஸோ அது வந்து தட் இஸ் ஆல்சோ அன் அசெட், அதுதான் நம்ம லூஸ் டூல்ஸ் அப்படிமோ. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், ஸோ இன்கேஸ் அதே கார்மெண்ட் பிஸ்னஸாக இருந்தால் ஃபர்னிச்சர் கண்டிப்பாக வேணும். அவங்க ஸ்டிச் பண்ணுறப்போ தே ஹாவ் டு செட் அதுக்கான சேர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வில் கெட் சேஞ்ச். வெஹிக்கல்ஸ், நம்ம பிஸ்னஸில் வண்டி ஓன் பண்ணியிருந்தோன்னா அதுவும் ஒரு அசெட் தான். பேட்டன்ட், யூனிக்காக நம்ம ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தோன்னா தட் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. ட்ரேட்மார்க்கும் அதே மாதிரி தான். நம்மளுடைய கம்பெனிக்குன்னு தனி லோகோ, தனி கேப்ஷன் வச்சுருந்தோன்னா அதை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ட்ரேட்மார்க். லாங் டேர்ம் லோன்ஸ் அட்வான்ஸாக பே பண்ணிடணும் அப்படின்னா, அதாவது மாதம் மாதம் ஒரு 50,000 ரூபாய் பே பண்ண வேண்டியதை திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம லோனை அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் அசெட்டு கீழே வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம பிஸ்னஸ் போக வேறு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா வி ஹாவ் வர்த், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமோ அந்த வர்த் நம்ம கையில் இருக்கும். ஸோ அதுதான், அதுவும் ஒரு அசெட்ஸ். கரண்ட் அசெட் அப்படின்னா ஆஸ் வி ஹவ் சீன் ஆல்ரெடி, ஒரு வருஷத்துக்குள்ளே அதை கேஷ் ஆக்கக்கூடிய ஒரு அசெட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்
கரண்ட் அசட். ஸோ க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அது அந்த வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக அது விற்றுடும். அண்ட் சன்ட்ரி டேட்டாஸ், நமக்கு வர வேண்டிய காசு ஒரு வருஷத்துக்குள்ளே கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா சச் திங் இஸ் கால் சன்ட்ரி டேட்டாஸ், அதாவது நம்மளுடைய கஸ்டமர் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய காசு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடோட கண்டினியூஷன். ஸோ லைபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிற ஃபெசிலிட்டி வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அலோன் கேன் ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட். அதர்ஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கேட்டகரிஸ் நம்ம எவ்ரி மந்த் ரெண்ட் பே பண்ணணும், நம்ம ரெண்ட்டுக்கு ஒரு குடோனோ இல்லை எதுவோ எடுத்திருக்கோம் பட் ரெண்ட் பே பண்ணணும் பட் 2 months நம்ம பே பண்ணல அப்படின்னா சச் 2 months ரெண்ட் அஸ் கால் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், ஸோ நம்ம பைசா ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம் பட் வி ஆர் லயபிள் டு டூ சர்வீஸ் ஃபார் த அவுட்சைடர்ஸ். ஸோ அது வந்து லயபிலிட்டி, வேர் வி ஆர் லயபிள் டு டூ. ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட், அதாவது விச் இஸ் இன் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்துப்போம். இது வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் அசெட்னு எடுத்துட்டோன்னா அந்த சின்ன பிஸ்னஸில் பெரிய வெரைட்டிஸ் எல்லாருக்கும் அது குட்வில் ட்ரேட்மார்க் பேட்டன்ட் எல்லாம் வந்து அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதை வந்து ஆல் டுகெதர் சேர்த்து அவங்க ஃபிக்ஸட் அசெட்னே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட் லயபிலிட்டி, ஃபிக்ஸட் ஆர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்னு ஜென்ரலைஸ்டாக அவங்க டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, உள்ளே இருக்கிற சப் கேட்டகரிஸ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து வில் பி இன் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ இன் ரேர் க்வெஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.